ஆடி மாத ராசி பலன். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமரி சிதீமஹி தன்னோ துர்க்கி பிரசோதயாம். வணக்கம். உங்கள் ஜோதிடர் மகாராஜன் பேசுகின்றேன். ஆடி மாதம் பற்றி பார்ப்போம். ஆடி மாத ராசி பலன். இந்த ஆடி மாதத்தில் சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணத்தை தொடர்ந்து வடக்கிலிருந்து பயணத்தை முடித்து கொண்டு உத்தராயண காலம் என்ற பெயரில் முடித்து கொண்டு திரும்பவும் தெற்கு நோக்கி பயணத்தை தொடங்குவது தசாயன காலம் என்ற பெயரில் வழங்கப்படுகிறது. இதை ஆடி மாதம் என்கிறோம். இந்த ஆடி மாதத்தில் சூரியன் கடகராசியில் சஞ்சரிப்பார். இன்னும் சூரியன் 30 நாட்களுக்கு கடகராசியிலேயே சஞ்சரிப்பார். இந்த ஆடி மாதத்தை ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழியும் உண்டு. விவசாயிகள் இந்த மாதத்தில் பயிர்களை விவசாய நிலங்களை சீர் செய்து ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கேற்ப பயிரிடுவார்கள். அதனால் இந்த ஆடி மாதம் சிறப்பான மாதமாகும். ஆடி மாதம் பீடுடை மாதம் என்றே சொல்வார்கள். அது அப்படியல்ல, பீடுகளை நீக்கும் மாதம் என்று பொருள். இந்த ஆடி மாதத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். இது கொரோனா காலம் என்பதால் அவை சாத்தியமில்லை. ஆதலால் நம் இல்லங்களிலேயே அம்மனை வழிபட்டு அபிஷேக ஆராதனை செய்து வழிபடுவது சிறந்த நற்பலனை தரும். இந்த ஆடி மாதத்தில் கிரக நிலையில் எப்படி அமைகிறது என்று பார்ப்போம். இந்த மாதத்தில் சூரியன் கடகராசியிலும் சந்திரன் தொடர்ந்து மாறிக்கொண்டிருப்பதால் சந்திரனை பற்றி பேச வேண்டியதில்லை. அடுத்து செவ்வாய். இந்த செவ்வாய் இந்த மாதத்தின் கடைசி வரை மீனராசியிலேயே அமர்ந்திருப்பார். அடுத்து புதன் மிதுனத்தில் ஆட்சி பெற்று அமர்கிறார். அதனோடு ராகுவும் அமர்ந்திருக்கின்றனர். சுக்கிரன் ரிஷபராசியில் ஆட்சி பெறுகிறார். குரு தனுசில் வக்ரநிலை என்ற பெயரில் தனுசிலேயே ஆட்சி பெறுகிறார். அதனுடன் சனியும் கேதுவும் அமர்ந்திருக்கின்றனர். ஆடி மாத பலன்களை பற்றி பார்ப்போம். மகர ராசி. ஆடி மாத ராசி பலன்கள். மகர ராசி என்பது ஒரு சிறப்பான ராசி. மகர ராசி சரராசி. அதனால் மகர ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் ஒரு திடகாத்திரமான அமைப்பும் திடமான நம்பிக்கையும் கொண்டவர்கள். இவர்கள் இந்த மகர ராசிக்கு சனி அவரே தனாதிபதியும் வருகிறார். சுக்கிரன் முழு யோகாதிபதியும் வருவார். ஆகவே இந்த ராசிக்கு இந்த மாதத்தின் கிரகநிலை ஆராயும் பொழுது ராசிக்கு 12 இடத்தில் சனி, அவரோடு குருவும் கேதுவும். ராசிக்கு 3 இடத்தில் செவ்வாய். ராசிக்கு 5 இடத்தில் சுக்கிரன். 6 இடத்தில் புதனும் ராகுவும். ஆக இவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. ராசிநாதன் 12 இருந்தாலும் அவர் குருவோடு ஆட்சி பெற்றிருப்பது ராசிநாதன் வலுவாக அமைகிறார். அதனால் இந்த மாதத்தில் எண்ணிய செயல்கள் யாவும் நடைபெறும். உடல்நலம் மேம்படும். 7 சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் அவர் குருவோடு வலுவாக அமைவதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். உடல்நலத்தில் இதுவரை இருந்த தொந்தரவுகள் நீங்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இதுவரை தொந்தரவு தந்தவர்கள் இனிமேல் நண்பர்களாக அமைவார்கள். அக்கம் பக்கத்தினர் இவர்களுடன் நட்பு பாராட்டுவார்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். 3 செவ்வாய் அமைவதென்பது மேலோங்கும். ராசிக்கு உடைய சுக்கிர பகவான் என்பது
மிகுந்த நற்பலனை தரும். இந்த மாதம் முழுவதும் அந்த ராசியிலே அமர்வது என்பது சாணாதிபதி தார் வலு பெறுகிறார். இப்போ பூர்வ புண்ணிய சாணாதிபதி வலு பெற்றால் பூர்வீக பலன் உண்டு என்பது போல பண காரியங்களை இந்த தாராளம். இப்போ மகர ராசிக்காரர்கள் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. மூன்றில் செவ்வாய் இருந்தாலும் அந்த செவ்வாய் சகோதரர்களால் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு என்றாலும் சகோதரர் ஏற்படவும் வாய்ப்புண்டு. நண்பர்களால் நன்மை ஏற்பட வாய்ப்புண்டு. உறவினர்களாலும் ஓரளவு நன்மை ஏற்பட வாய்ப்புண்டு. கொடுக்கல் வாங்கல் மட்டும் கவனம் தேவை. மகர ராசிக்கு ஆறில் ராகு அமர்ந்திருப்பது இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான பலன். ஏனெனில் ராகு நல்லிடத்தில் அமர்ந்திருப்பது கூறிடும் ஆறாம் இடத்தில் கொடியுகோல் நிற்க மா நோக்கிடம் அரிய தனவானாவான் என்பது போல் தனவரவு ஓரளவு எதிரிகள் தொந்தரவு நீங்கும். வராத கடன்கள் மற்றும் எதிர்பார்த்த வரவுகள் அனைத்தும் இம்மாதத்தில் வர வாய்ப்புண்டு. பிள்ளைகள் கல்வியில் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை ஓரளவு மேலோங்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை அகலும். அக்கம் பக்கத்தன் வீட்டாரோட நட்பு ஏற்பட வாய்ப்புண்டு. இம்மாதத்தில் ஒரு சிறப்பான பலனை எதிர்பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு இம்மாதம் இறுதி வரை ஓரளவு நீடிக்கும். உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரியுடையன் நட்பை தொழில் புரிவோர் சற்று கவனம் தேவை. புதிய தொழில் தொடங்குவோர் சற்று கவனம் தேவை. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. ஏனெனில் கிரகங்கள் ஓரளவு சாதகமாகவே அமைந்துள்ளன. அதனால் இம்மாதத்தில் ஒரு சிறந்த வருமானம் மேம்படும். ஆரோக்கியம் கூடும். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை அகலும். அக்கம் பக்கத்தாரிடமிருந்த பிரச்சனை அகலும். இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்று பார்க்கும் பொழுது வெண்மையும் பச்சை நிறமும் ஒரு சிறந்த அதிர்ஷ்ட நிறங்களாகும். அதிர்ஷ்ட எண்கள் என்று பார்க்கும் பொழுது 8, 12, 14 ஆகிய எண்கள் அதிர்ஷ்ட எண்கள். அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்க்கும் பொழுது சனியும் வெள்ளியும் இவர்களுக்கு அதிர்ஷ்ட நாட்களாகும். இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இம்மாதத்தில் சனி பகவானை. சனிக்கிழமை அன்று நெய் தீபம் ஏற்றி வழிபட இவர்கள் பிரச்சனை ஓரளவு குறையும். தொந்தரவு நீங்கும். மேலும் பெருமாள் வழிபாட்டையும் இவர்கள் பெருமாளையும் இவர்கள் வழிபடுவது ஒரு சிறந்த நற்பலனை தரும். நன்றி.